ஃபில்லாட்ஸ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் தினம் போடுற வீடியோ உங்களை வந்து அடையும். வாங்க நேரிலே வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வெப்சைட்டோட நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் கூட வரலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட நேம் ஷட்டர்ஸ்டாக்.com. ஸோ இந்த வெப்சைட்டில் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு வெப்சைட்டை பற்றி போட்டிருந்தேன், அதாவது வந்து ஃபோட்டோலியா.com அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அடோப் கம்பெனியோட அவங்க கம்பைன் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க ஃபோட்டோஸ் அந்த நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எல்லாருக்கிட்டையும் லேட்டஸ்ட் மொபைல்ஸ் இருக்குது. ஸோ ஹெச்டி கேமராவில் லைக் என்ன மாதிரி கிளாரிட்டி இருக்குமோ அதே மாதிரி நம்ம மொபைலில் நம்மளால் எடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம டே டு டே வந்து நிறைய வித பிக்சர்ஸ் வந்து எடுப்போம். ஸோ அந்த மாதிரி பிக்சர்ஸை நம்ம சும்மா வச்சிடலாமல் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறது மூலயமா நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஏர்னிங் அமௌண்ட் வந்து அவங்களேவும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இல்லை நம்ம அந்த ரிவ்யூவுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு சில அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதை பீப்புள் யார் டவுன்லோட் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த Shutterstock.com சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இதை பற்றி என் டு என் நாம் ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ எப்படி லாகின் பண்ணுறது அண்ட் தென் வந்து இது எப்படி பேமெண்ட் எடுக்கிறது எல்லாமே நான் சொல்கிறேன் என் டு என். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே வந்துடலாம். ஸோ ஜஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பற்றி சொல்கிறேன், இவங்க மோர் தென் 1 மில்லியன் பெய்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபோட்டோஸ்க்கு மட்டுமே. ஸோ கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த நிறுவனம் வந்து இயங்கிட்டுருக்கு, ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் அதன் பேமெண்ட்ஸ் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ அண்ட் தென் வந்து இவங்க ஃபெமிலியராக நிறைய வித ஈஸியான டூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது அண்ட் தென் வந்து அதில் அதை வந்து நம்ம எப்படி செக்ரிகேட் பண்ணலாம், யாருக்கிட்ட இது கிடைக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து இதில் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க வெப்சைட்லேயே சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து இது வந்து இந்த பர்டிகுலர் ஃபோட்டோஸ் எல்லாமே ஏகப்பட்ட கம்யூனிட்டிஸ் லிங்க்ஸ் வச்சுருக்காங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ் அண்ட் தென் வந்து நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்க இமேஜஸும் அண்ட் தென் வீடியோஸும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம், அதுக்கும் நமக்கு பணம் கிடைக்கும். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் நவ் அப்படின்ற பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தா சைன்இன் பண்ணலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு சைன்இன் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நம்ம ஜாயின் நவ கிளிக் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே ரொம்ப சிம்பிள் தான், இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து உங்களுடைய ஃபுல் நேம் அண்ட் தென் டிஸ்பிளே நேம் என்ன வேணும், நிக் நேம் அண்ட் தென் இமெயில் அட்ரஸ் அண்ட் தென் பாஸ்வேர்டு. ஸோ இங்கே வந்து பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான 8 கேரக்டர்ஸ் வந்து கொடுக்கணும். அண்ட் தென் வந்து அப்படி இல்லைன்னா வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஸோ சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லும், அந்த இமெயிலை நீங்கள் வெரிஃபை பண்ணாதான் இதுக்குள்ளேயே என்டர் ஆக முடியும். ஸோ உங்களோட இமெயில் அக்கௌண்ட்டுக்கு உள்ளே போங்க. ஸோ உங்கள் இமெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு இமெயில் வந்திருக்கும். ஸோ அதில் வந்து கிளிக் ஹேர் டு வெரிஃபை யுவர் இமெயில் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா தேங்க்ஸ் யுவர் இமெயில் ஹேஸ் பீன் வெரிஃபைட் அப்படின்ற மெசேஜ் வரும். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட்டுன்றதை கொடுங்க. ஸோ இப்போ வந்து அவங்க பேசிக்காக சில இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க, பிகாஸ் பிகினிங்கில் வந்து அவங்க வெறும் இமெயில் அட்ரஸ் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. நம்ம இமெயில் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட் வெரிஃபை பண்ணோம். இப்போ வந்து நம்ம என்ன கண்ட்ரி இந்தியான்னு செலக்ட் பண்ணுங்கள், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் ஸோ அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள், சிட்டி என்ன, ஜிப் கோடு என்ன, நம்மளோட போஸ்டல் கோட் அந்த வந்து ஸ்டேட் என்ன, உங்களோட ஃபோன் நம்பர். ஸோ இதில் வந்து வெரிஃபைட் ஃபோன் நம்பர் அவங்க கொடுக்க சொல்கிறாங்க, ஏன்னா உங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. பட் ஓடிபி இது மாதிரிலாம் எதுவும் வரல, அதனால் ஃபோன் நம்பர் கொடுத்தா போதும். ஸோ அது வந்து அக்செப்ட் பண்ணிக்குது சிஸ்டம். ஸோ அதெல்லாத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வெல்கம் டு த கம்யூனிட்டி, வி கெனாட் வெயிட் டு சீ யுவர் பெஸ்ட் ஃபோட்டோ அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்கப்புறம் லேர்ன் ஹவு டு சப்மிட் வீடியோஸ் அப்படின்றது இருக்கும். இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து Shutterstock.com-க்குள்ளே உள்ளே வந்தோடனே முதல்ல அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ அப்லோடு பண்ணுறது நார்மலாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கிரைப் பண்ணணும் என்ன மாதிரியான ஃபோட்டோஸ் அது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நேச்சர் எடுத்திருக்கீங்க, ஸோ நேச்சர் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ, இல்லை ஒரு கார் எடுத்திருக்கீங்க, ஸோ அது வந்து ரெண்டாவது கார், இல்லை பைக் எடுத்திருக்கீங்க பைக். ஸோ இந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் ரிலேட்டாகவும் நீங்கள் அதில் கொடுக்கலாம், இல்லை நேச்சுரல் கண்டென்ட்னா நேச்சுரல் கண்டென்ட் என்ன மாதிரி. இப்போது நீங்கள் ஒரு மார்னிங் சன்ஷைன் எடுக்கிறீங்க, ஸோ அந்த சன்ஷைனை வந்து நான் எடுத்திருக்கேன், சன்ரைஸை எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட ஒரு நேமை வந்து கொடுங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க நிறைய வந்து பேரலாக சில நேம்ஸ்லாம் வந்து சில கொடுக்குறாங்க, அது வந்து இப்படி பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் கொடுக்குறாங்க, அதையும் வந்து
அது ஆட்டோமேட்டிக்காகவும் அப்ளை பண்ணப்படுது. நீங்களும் வந்து செலக்டடாக வேணாலும் அதை கொடுக்கலாம். ஸோ இம்போர்ட் ஏ ஃபைல் அப்படின்றத கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை செய்யலாம். அண்ட் தென் சப்மிட், அவ்வளோதான். சப்மிட்க்கு அப்புறம் அவங்க வந்து இதை அப்ரூவ் பண்ணணும். நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோ வந்து முதல் விஷயம் காப்பி ரைட்ஸ் இல்லாத கண்டென்ட்டாக இருக்கணும். அதனால் நீங்கள் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட்டை பற்றி சொல்லியிருந்தேன், அடோப்லியும் அதே போல தான் இந்த வெப்சைட்டையும். நீங்கள் ஒரு வேளை ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க, அது இன்னும் அழகுபடுத்துறதுக்காக சில ஆப்புக்குள்ளே போய் நீங்கள் அதை மாடிஃபை பண்ணாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. பட் நீங்கள் ஏற்கனவே இன்னொருத்தர் ஒரு ஃபோட்டோவை எடுத்து அது அப்லோட் பண்ணிங்கன்னா அண்டர் காப்பிரைட்குள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி விஷயத்த பண்ணாதீங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை இன்னும் மேலே அழகு பண்ணுறதுக்காக நீங்கள் அதை வந்து இன்னும் வேறு வேறு ஆப்க்குள்ளே யூஸ் பண்ணி அந்த ஆப் மூலயமா நீங்கள் கொண்டு வந்தால் அதை பற்றி கவலை இல்லை. அதே சமயம் ஒரு யூனிக்காகவும் எடுக்க பாருங்கள், அது வந்து இன்னும் ரொம்ப கஸ்டமர்ஸுக்கு பிடிக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவை, உங்களோட ஃபோட்டோவை பை பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோ என்னடா, யார் இந்த ஃபோட்டோ வாங்குவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் வந்து நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜென்யூனாக வந்து ஒரு காப்பிரைட்ஸ் கண்டென்ட்டை பைரேட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி அதுக்கு தேவையான பணத்தை கொடுத்து தான் வாங்க பார்ப்பாங்க. ஸோ இதோட சேல்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஹையராக இருக்கிறதுனால தான் இந்த வெப்சைட்டை வந்து அங்கே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபோட்டோவும் இதில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த இதை நீ இன்னொரு ஸ்மால் எக்ஸாம்பிள் அவங்க கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது, அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபோட்டோவை நீங்கள் ஹை டெஃபினிஷனில் போட்டு 4 மெகா பிக்சலுக்கு குறையாமல் எடுங்க, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஜேபெக் ஃபைலில் வச்சுக்கோங்க, 4 மெகா பிக்சலில் குறையாமல் ஒரு ஃபோட்டோ விடுங்க. வீடியோவாக இருந்தால் FTPS என்ன சைஸில் உங்கள் கேமராவுக்கு என்னவாக இருக்கணுன்றத இதில் லேர்ன் மோரில் இருக்குது, அதையும் பாருங்கள். ஸோ வெக்டார், உங்களுக்கு ரொம்ப கிளியராக கேமராவை பற்றி நாலேஜ் இருக்குன்னா, ஸோ அந்த வெக்டார் ப்ரிஃபரன்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அது முதல் கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க ரேஷியோஸில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சேல் ஆகிறதுக்கு நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு டிப்ஸை தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் நிறைய டிப்ஸஸ்லாம் இருக்குது, இந்த வெப்சைட்டை நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். ஸோ கேமரா ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இதில் இருக்க நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும், எக்ஸ்போஷர் எப்படி இருக்கணும், ஸோ பிக்சல் ரேட் எப்படி இருக்கணும், ஸோ இந்த மாதிரி பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் பண்ணலாம். பட் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களும் நார்மல் ஃபோட்டோஸும் இதில் பண்ணலாம். ஸோ சில கிளிக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், அதை வந்து வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் அப்லோடில் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி இவங்களே கொடுத்துருக்காங்க, 4 MB குறையாமல் ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப அதிகபட்சமான MB வேணால் 4 MB மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸை எடுத்துக்கோங்க. ஸோ அதை அப்லோட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ சப்மிட் ஆகிடும், அவங்க அப்ரூவலுக்கு அப்புறம் உங்கள் ஃபோட்டோ வந்து எல்லாருக்கும் தெரிய இருக்கிற மாதிரி பப்ளிஷ் ஆகும். ஸோ பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் யார் வாங்குறாங்களோ நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இங்கே இருக்க 3 பட்டன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே நம்மளோட ஏர்னிங் டீட்டெயில்ஸ் என்ன, போர்ட்ஃபோலியோ என்ன, ப்ரொமோஷன் என்ன, இன்சைட் அப்லோட் பற்றி, ஏர்னிங்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஏர்னிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஏர்னிங்ஸ்குள்ளே ஏர்னிங்ஸ் சம்மரி, மை ரெஃபரல், பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, ஸோ டேக்ஸ் சென்டர் வந்து நிறைய அமௌண்ட் வரும்போது தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஏர்னிங் சம்மரிக்குள்ளே போயிருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ இந்த மந்த் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்ற மொத்த டீட்டெயில்ஸும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இது சூப்பராக இந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஸோ ஏர்னிங்க்கு அப்புறம் அப்லோட் பண்ணுறதுக்கு, அந்த வந்து இன்னும் வந்து இதில் இருக்க கீ இஷ்யூஸ் எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு, அந்த வந்து அப்லோடுக்கான நிறைய கண்டென்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ டாப் பர்ஃபார்மன்ஸ், ஸோ உங்கள் இதில் முழுக்க முழுக்க உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவோட எத்தனை பார்வையாளர்கள் பார்க்குறாங்க, அதை பப்ளிஷ் பண்ண இந்த சம்மந்தப்பட்டதாக நிறைய இருக்குது. ஜென்ரலாக ஒரு ஃபோரம் இங்கே இருக்காங்க. இந்த ஃபோரமில் நீங்கள் உங்களோட டவுட்ஸ், மற்றவங்க என்ன இதை பற்றி போட்டிருக்காங்க அதையும் தெரிஞ்சிக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஏர்னிங் சம்மரி வந்து இதுலேயும் இருக்குது. ஸோ அதுவும் ஒரே லிங்க்கு தான் போகுது. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட்ஷீட்டும் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ரெஃபரன்ஸுக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்க எல்லாத்துலேயுமே ஃபாலோப்பில் இருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த டீமோட ஃபாலோப்பில் இருக்காங்க. அந்த வந்து காண்டாக்ட் ஆஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க FAQல நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை செக் பண்ண சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இதில் இருக்க FAQஸ் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட், சைன்அப், ரெஜிஸ்ட்ரேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நான் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ அக்கௌண்ட்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தபடி உங்களுக்கு மொபைலாக இருக்கட்டும், எந்த ஒரு லீகல் இஷ்யூஸ், என்ன மாதிரியான விஷயங்கள் வேணுனாலும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க.
இப்போ அக்கௌண்ட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அக்கௌண்ட் தட் இஸ் வந்து அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, அவங்களோட ஏர்னிங்கெல்லாம் எப்படி வெளியில் எடுக்கணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸாம்பிள் வந்து பே அவுட்டை பற்றி எடுத்திருக்கேன். ஸோ பே அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு உங்களோட பே அவுட் டீட்டெயில் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்து தீரலன்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட ஸ்டில் யூ நீட் ஹெல்ப்னா என்ன ஹெல்ப் வேணுமோ அதை கேட்டு நீங்கள் சப்மிட் பண்ணினா அவங்க 24 hours உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ பேமெண்ட் மெத்தட்குள்ளே நான் வந்து என்னென்ன பேமெண்ட்லாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக அந்த பேமெண்ட் மெத்தட்குள்ளே வந்து அதை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் வந்து இஷ்யூஸ் இருந்தாலும் அந்த டிக்கெட்டில் வந்து சப்மிட் பண்ண பேமெண்ட் ப்ராசஸை யூஸ் பண்ணி சப்மிட் பண்ணலாம். இப்போ மறுபடியும் நான் வந்து அதில் சொல்லியிருக்க மாதிரி அக்கௌண்ட் செட்டிங்ஸ்குள்ளே வரேன். ஸோ அக்கௌண்ட் செட்டிங்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. முதல்ல நம்ம கொடுத்தது அது கீழே பேமெண்ட் மெத்தட் இருக்குது. பேமெண்ட் மெத்தட்குள்ளே வந்தீங்கன்னா பேபால் உங்கள் நமக்கு ஃபெமிலியராக நம்ம யூஸ் பண்ணுறது, ஸ்க்ரில்லில் இருந்தால் பேயராக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பேபால் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் சப்போர்ட் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது உள்ளே வந்தாலும் FAQ அண்ட் இதில் வந்தாலும் நீங்கள் டிக்கெட்ஸும் அந்த வந்து உங்களுக்கு அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஹெல்ப் சென்டரும் இதில் இருக்குது. இன்னும் பாட்டமில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்லோட் பண்ணுற டவுட் ஆகட்டும், அப்லோட் யுவர் கண்டென்ட், அதுக்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன், ஸோ ஒரு மேனேஜ் உங்களோட ஏர்னிங் ப்ராசஸ் மேனேஜ் பண்ணினாலும் இந்த வெப்சைட் கீழேயும் லிங்க் இருக்குது. பிகாஸ் நான் வந்து உங்களுக்கு மேலே இருக்க 3 buttons காமிச்சேன். அது இல்லாமல் இந்த பேமெண்ட் இந்த பேஜோட பாட்டம்லையும் சப்போர்ட்குள்ளேயும் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். ஸோ நான் என் டு வென் இதில் லாகின் பண்ணுறது முதல் பே அப்லோட் பண்ணுறது எப்படி, ஃபோட்டோஸ் அண்ட் தென் பேமெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த டீட்டெயில் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதில் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிவ்யூ வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. இதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.